வணக்கம் இது வசந்தம் டிவி பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வீதியில் உலாவிய குஷல் தனுஷ்க திக்வல்ல நாடு திரும்பினர் பாராளுமன்றம் அழைத்து வர நூற்று பதிமூன்று உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை அடுத்து வரும் பத்து வாரங்கள் தீர்க்கமானவை மக்களின் பிழையான நடவடிக்கையினால் டெல்டா துரிதமாக பரவும் அறிகுறி அத்தியாவசிய பொருட்களை கூடிய விலைக்கு விற்றால் ஒரு லட்சம் ரூபா அபராதம் மூன்று மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் கஹலிய தெரிவிப்பு ஆஸ்திரேலியாவில் டெல்டா பரவலினால் பல பகுதிகள் முடக்கம் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் பிரதான பேசுபொருளாக காணப்பட்டது எமது நாட்டு கிரிக்கெட் வீரர்களின் வெளியாகிய சுற்றுப்பயணம் தொடர்பிலான ஒரு வீடியோ காணொளியினை நாங்கள் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது அந்த மூன்று கிரிக்கெட் வீரர்களும் இன்றைய தினம் நாடு திரும்பியிருக்கின்றார்கள் அமாமசிம் இருபதுக்கிரபது மற்றும் ஒருநாள் போட்டித் தொடரையேனும் வெற்றியீட்டி வெற்றி கிண்ணத்துடன் நாடு திரும்புவார்கள் என நினைத்த எமது அணியின் ஒரு சில வீரர்களுக்கு போட்டியின் இடைநடுவே இவ்வாறு வரும் கையுடன் நாடு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் துணைத் தலைவர் குசல் மெண்டிஸ் விக்கெட் காப்பாளர் நிரோஷன் திக்வல்ல துடுப்பாட்ட வீரர் தனுஷ்க குணத்திலக்க கிரிக்கெட் போட்டிக்காக இங்கிலாந்து சென்றிருந்த வேளையில் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியே வந்து நடமாடிய வீடியோ ஒளிநாடா ஒன்று வெளியானதை அடுத்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இவர்களை நாட்டிற்கு வரவழைக்க தீர்மானித்தது இவர்கள் குறித்த உயிரியல் பாதுகாப்பு குமிழிக்கு வெளியே சென்ற சம்பவத்தை அடிப்படையாக வைத்து போட்டி தடையும் விதிக்கப்பட்டது கொரோனா வைரஸ் பரவலுடன் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய கிரிக்கெட் போட்டித் தொடரை ஒழுங்கு இதன்போது சகல வீரர்களும் ஊழியர் குளாமும் குமிழாக செயற்பட வேண்டியிருந்தது இவ்வாறு இருக்கையில் இவர்கள் எவ்வாறு வெளியே வந்தார்கள் என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன இன்று பிற்பகல் ஒன்று பதினைந்து மணியளவில் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக நாடு திரும்பிய வீரர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கென நீர்கொழும்பு பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது பெசில் ராஜபக்சவை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்குமாறு கோரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் நூற்று பதிமூன்றுக்கும் கூடுதலான உறுப்பினர்களின் கையொப்பத்துடனான கடிதம் ஒன்று ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது வடமேல் உள்ளூராட்சி மன்ற நிறுவன தலைவர்கள் பேரவையிலும் பெசில் ராஜபக்ச பாராளுமன்றம் பிரவேசிக்க வேண்டும் என்ற யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டது ும் என்ன பதவி வகிக்க போகிறார்ட்டுமதாக உள் விவகார பிரச்சினை ஆகும் இது தொடர்பாக சரியாக தீர்மானிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் பட்சத்தில் அதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தற்போதைய நிலைமைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன வார்த்தட்ட முதல்டும்மிக்கப்படுவார் போன்ற செயற்பாடுகள வரலாற்று ர முறைகள்ணப்படுகின்றன இை முன்னெடுக்கிய தீர்மானம் விட்டப்பட வேண்டும் கற்பனை ரீதியில் இதற்கு பதிலளிக்கும் போது அது வேடிக்கையாக மாறக்கூடும் ார் அமைச்சரவையை நியமிக்கும் முழுமையான அதிகாரம் ஜனாதிபதியிடமே காணப்படுகிறது அவராலேயே அமைச்சரவையின் தீர்மானங்களும் எடுக்கப்படும் அவ்வாறு தீர்மானம் எடுக்கப்படும் பட்சத்தில் எமக்கு அறிவிக்கப்படும் நீங்கள் சிந்திப்பதை போன்று எங்களால் செயற்பட முடியாது

வேண்டும் என்ற யோசனை வடமேல் உள்ளூராட்சி மன்ற தலைவர்களின் ஒன்றியத்தின் போது நிறைவேற்றப்பட்டது

இதேவேளை கொரோனா தொற்றிய மூவர் ஒரே குடும்பத்தில் உயிரிழந்த சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சுகாதார அமைச்சர் நேற்று நாட்டில் இனங்காணப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு தொற்றாளர்களில் நாற்பது பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகி தந்துள்ளனர் நேற்றைய தினம் கூடிய தொற்றாளர்கள் கபஹா மாவட்டத்தில் இனங்காணப்பட்டதுடன் அவ்வண்ணிக்கை முன்னூற்று முப்பத்தி ஆகும் கலத்துறையிலிருந்து இருநூற்று எட்டு பேரும் ரத்னபுரியிலிருந்து நூற்று தொன்னூற்றி எட்டு பேரும் கொழும்பு மாவட்டத்திலிருந்து நூற்று தொன்னூற்று நான்கு பேரும் காலியிலிருந்து நூற்று முப்பத்தி எட்டு பேரும் யாழ்ப்பாணத்திலிருந்து நூற்றி இருபத்தொரு பேரும் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் இதுவரை நாட்டில் இனம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்று எட்டாகும் முப்பத்து ஓராயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை நிலையங்களிலும் சிகிச்சை பெறுகின்றனர் இவர்களில் இரண்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பூரண குணமடைந்துள்ளனர் நேற்றைய தினம் நாற்பத்தோரு கொரோனா மரணங்கள் பதிவாகிய நிலையில் இதுவரை நாட்டில் பதிவாகிய மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை மூவாயிரத்தை அண்மித்துள்ளது சுகாதார அமைச்சின் பரிந்துரைகளுக்கு அமைய செயற்பட தவறினால் டெல்டா வைரஸ் தீர்ப்பு நாடு முழுவதும் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார் டெல்டா வகையைச் சேர்ந்த வைரஸ் முறைகளை அடுத்து வரும் வாரங்களுக்குள் அனுபவிக்க கூறுகின்றனர் பிரதான உருமாறிய வைரஸாக டெல்டா காணப்படுவதாக வைத்திய நிபுணர் பேராசிரியர் திருமதி நீலிகா மாலவிகே எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாதுகாப்பு விதிமுறைகளை பேணி அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் தடுப்பூசியின் இரண்டாவது குறித்தும் ராஜாங்க அமைச்சர் கருத்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட புதிய ஆய்வுக்கு அமைய எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் பெறப்பட்டு நாற்பத்தைந்து வாரங்கள் கடந்த போதிலும் அதன் இரண்டாவது டோஸை பெற்றுக் கொள்வதனால் தடுப்பூசியின் முழுமையான பயன் கிடைக்கின்றன இதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை அதேபோன்று இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டு ஆறு மாதங்களுக்கு பின்னர் மூன்றாவது டோஸையும் வழங்குவதன் மூலம் இதன் பயனை துரிதமாக பெற்றுக் கொள்ள முடியும் என ஆரம்பகட்ட ஆய்வுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது சிறந்ததொரு செய்தியாகும் தடுப்பூசி வழங்கும் பணிகளை நாம் தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளோம் எதிர்காலத்தில் இரண்டு அல்லது மூன்று மில்லியன் தடுப்பூசிகள் எமக்கு கிடைக்க உள்ளன எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் முதல் டோஸை செலுத்திக் கொண்டவர்களுக்கு இரண்டாவது டோஸாக மொடர்னா மற்றும் வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் வைத்திய நிபுணர் செலுத்தப்பட்டவர்களுக்கு இரண்டாவது டோஸாக அல்லது தடுப்பூசியை வழங்குவதால் எவ்வித பிரச்சனையும் இல்லை என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த பரிந்துரைக்கமைய தற்போது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் சில ஆலோசனைகள் சுகாதார தரப்புக்கு வழங்க ම් ය තුරබාන සුற்றுිරබத்தையும் அவர்வලவிடෙනවා. අද පිනரே සයපාடுகள் உනඩක ප. ඒ කරලා සෞක සේවාර්දශ ජන්රාල් තුමා විසින්. අදාල මාර්ගෝප දේශ තහිත චක්කලයේක නිකුත් කිරීමවා ඇති. ඊට පස්සේ තමාඒක ක්‍රාත්මක වෙන්නේ. ඒ ඒ ஒரு நබර කොරண අடுපුුසිயின். மூ්‍ර අාවද දෝස வழගவும் තඩපුසිකුල්වි අனுමදී කෙේ තුළලද. තුන්වවෙනි මාත්‍රාවක් අපිට ලබා දෙයන්න අවශ්‍යතාවයක් වූනොත් ඒ සඳහා එන්නත් දැන්සිටම ඕඩ කරලා නැත රිසව් කරල තියාගන්න අවස්සරය අපිට ලබාදීලත්දේනවා. ඒවගේම ඇස්්‍රසිනිකා එන්නතේ දෙවන මාත්‍රාව විදියට මොඩනා එන්නත හෝ නැත්තම් ෆයිස එන්නත ඒන්නත්තුොක ලැබුණු පසු ලබාදීම සඳහා අපිට ඒ අවස්සරය ලබාදන්න මෙමන්න. නත් ලංකාවට ලැබුණු පසු මෙ මෙන්නත් ලවාදීම පිළිබඳව?

இதற்கமைய மத்திய மாகாணத்தின் சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடமும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடமும் அறிக்கைகளை பெற்றுக் கொள்ள டாக்டர் அசேல குலவர்தன தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளார் கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி வழங்கும் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன பத்திரமுள்ள பொத்துவாராவ தலங்கம முத்தடுகொட பகுதியில் அறுபது வயதிலும் கூடிய ஸ்ரீஸ்ட பிரஜைகளுக்கு சைனபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது பத்திரமுள்ள சுகாதார வைத்திய உத்தியோகத்தர அலுவலகத்தின் தலைமையில் இந்நடவடிக்கை இடம்பெறுகின்றது அத்துடன் மத்தேகோட பகுதியில் ஸ்ரேஷ்ட பிரஜைகளுக்காக ககத்தொட்டுவ சுகாதார வைத்திய உத்தியோகத்தர அலுவலகத்தின் தலைமையில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஒன்பது லட்சத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன் இரண்டாவது டோஸ் மூன்று லட்சத்து நான்காயிரத்து நாற்பது பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது சைனஃபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் பதினைந்து லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து நானூற்று ஏழு பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் ஐந்து லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து ஏழு பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் பதினான்காயிரத்து பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது சகல பல்கலைக்கழகங்களிடம் கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்குவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களை துரிதமாக திறக்குமாறும் தடுப்பூசி வழங்கும் பணிகளை பல்கலைக்கழகங்களில் அமுல்படுத்துமாறும் பல்கலைக்கழக உபவேந்தர்கள் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இவ்வேண்டுகோள் விடுக்கப்பட்டது பல்கலைக்கழக மாணவர்களுக்காக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆன்லைன் முறையில் காணப்படுகின்ற சிக்கல்கள் மற்றும் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள பரீட்சைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டன தற்போதைய கொரோனா நிலையை கருத்திற்கொண்டு கொழும்பு கம்பஹா காலி அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் சில கிராம வேர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் ஒரு சில மாவட்டங்களின் சில பகுதிகள் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய நாநூற்று ஐம்பத்தைந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் கொழும்பு மாவட்டத்தின் கொலன்னாவு போலீஸ் அதிகார பிரிவின் சிங்கபுர சங்கஹிந்த வீடமைப்பு தொகுதியை ஏனைய பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன கலனி போலீஸ் பிரிவின் கல்பொரல்ல சியவத்து கிராம பிரிவும் புதிதாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு சில கிராம பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன கொத்மலை போலீஸ் அதிகார பிரிவின் கழுதுமது கப்புகஸ்தலாவு பீரபுர கீழ் பிரிவு ஆகிய கிராம பிரிவுகள் பிரிவுகள் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன கம்பகா மாவட்டத்தின் பியக்கம்ம போலீஸ் அதிகார பிரிவின் எட்டிகேன பொல்கேன வீதி லேக்விக் வீதி மற்றும் முதலீட்டு சபை வீதி வாவிக்கு திரும்புகின்ற வரையான பகுதிகளும் தனிமைப்படத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன மீககவத்து போலீஸ் அதிகார பிரிவின் சியம்பலாபே வத்த கிராமசபகர் பிரிவின் உப்புல் வசந்த மாவத்து தேவால வீதி ஆரியதாச வித்தானகை மாவத்தை ஆரியதாச வித்தானகி மாவத்தை நிறைவடைகின்ற பகுதி வத்து கத்துப்போட வீதி ஆகிய பகுதிகளை தவிர ஏனைய பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன காலி இத்துருவ பொலிஸ் அதிகார பிரிவின் கோணகல கிராம சேவகர் சேர்ந்த பொல்துடுவ கிராமம் மற்றும் அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் அதிகார பிரிவின் புதிய வலாத்தா பெட்டிய கிராமமும் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு போலீஸ் அதிகார பிரிவின் கிழக்கு மீராவோடை மேற்கு மாஞ்சோலை பத்ரியா கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படத்திலிருந்து விடுவிக்கப்பட்டன பயணத்தடையை மீறி இடையில் சேவையில் ஈடுபட்ட பஸ் வண்டி ஒன்று கம்பகா போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டது இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் வண்டி கம்பகா மிரிஸ்வத் பகுதியில் சுற்றி வளைக்க து இதன்போது பஸ் வண்டியில் முப்பத்தோரு பயணிகள் இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்டனர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய நாற்பத்தை பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இடையிலான பயண தடை தொடர்ந்தும் அமலில் உள்ளது கொரோனா தொற்று பரவலை கருத்திற்கொண்டு கட்டார் துபாய் சவுதி அரேபியா ஓமான் கிரீன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் இருந்து விமான பயணிகள் வருகை தருவது தற்காலிகமாக இடிநிறுத்தப்பட்டுள்ளது இத்தடையானது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை அமுல்படுத்தப்படும் மூன்று மாத காலத்திற்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நாட்டில் கையிருப்பில் இல்லை என தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என அமைச்சர் கெஹலியர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்விக்கு பதிலளிக்கும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கையிருப்புளவில்்சாக பேச்சுவார்த்தனை தீர்த்தள்வதற்கான பல வழிளை அமுல்பத்திட்டமிட்டுள்ளோம் மூன்று மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எமது கையிருப்பில் உண்டு இதனால் சிவப்பு எல்லைக்கு நாம் இன்னும் வரவில்லை இது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அவ் எல்லையை நன்மைக்காதிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளனால் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு நிவாரணங்களை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சுற்றுலாத்துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெருந்தொழானோர் தொடர்புள்ளனர் இலங்கை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்பதால் தனியார் துறையில் இதற்கென பல முதலீடுகள் காணப்படுகின்றன இந்நிறுவன ஊழியர்கள் பெரும் சிரமங்களுக்கு உட்பட்டுள்ளதனால் தொழில் வழங்குனர் ஊழியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களத்தின் அதிகாரிகள் அடங்கிய செயற்குழு ஒன்று முன்வைத்த யோசனைக்கு அமைய இவ்வாறான நிறுவனங்களில் சேவையாற்றிய நிரந்தர ஊழியர்கள் இறுதியாக பெற்றுக்கொண்ட ஊழியத்தில் ஐம்பது சதவீதத்தை அதாவது குறைந்தபட்சம் பதினான்காயிரத்து ஐநூறு ரூபா எனும் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ස්මාරම වැබ ප්‍රසන්ස නිකිරීමේ ්‍යාපදධ්‍ය ආරම්භුවක්මම ස්ථානයේදී චීන හමුදා කල ඇඳමට සමාන ඇඳම දත් පුද්ගල ටිරිසත් සැරසුව. ද මේ පුද්ලය ෞද් කියල අප අරක්ෂකංශවත් තවමත් නිශ්ෂි ප්‍රකාශ කිරීමක් කල. සම්පோන. இது தொடப பூரණ சார்ණயே ராணபமும் குற்ற அத்தினைக்கமும் முன்னடு තුலது. அவ்வாான சீன ராணவசீரடை கோத்த ஆட இல்லன. இவர்கள் அரசங்கத்திற்கருவை த்துுள்ளன. அந நிறுவனத்தினால் அன்பிக்க பன்ற உடை. பாதுகாப்பு சேவையில் ஈடுபடுகின்ற மணிகளும் சீருடைகளை வழங்குகின்றது தொல்பொருள் சட்டம் மூலம் மீறப்பட்டிருந்தார் முதலில் நீதிமன்றத்தையே நாட பின்னடைந்துள்ள குழுக்களால் இவ்வாறான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அத்தியாவசிய உணவுப் பொருட்களாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ள பொருட்களை உத்தரவாத விலையை விட கூடிய விலைக்கு விற்பனை செய்தால் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா அபராதமே இதுவரை அறிவிடப்பட்டது எனினும் இந்த அபராத தொகையை ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் மே தினவிய சந்தையில் அரிசி விலை அதிகரித்துள்ளே நாட்டில் தற்போதுள்ள பிரதான பிரச்சினையாகும் அரசாங்கத்தின் உத்தரவாத நிலைக்கு கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள் ஊடாக மாத்திரமே அரிசி விற்பனை செய்யப்படுகிறது மற்ற இடங்களில் அரிசி வகைகளின் விலை உயர்வாகவே காணப்படுகிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மூலத்தை மறுசீரமைத்து அத்தியாவசிய நுகர்வு பொருட்களை கூடிய விலைக்கு விற்பனை செய்தால் தற்போதுள்ள உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராத பணத்தை ஒரு லட்சம் ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது நுகர்வோருக்கு எவ்வித தட்டுப்பாடுமின்றி நூறு ரூபாயிலும் குறை விலைக்கு அரிசியை வழங்குவதற்காகவே இந்நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன வெசர கூட்டுறவு மொத்த விற்பனை நிலைய களஞ்சிய தொகுதிக்கு இன்று விஜயம் செய்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கம் விடுத்த வேர்டுகோளுக்கமைய சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கூட்டுறவு அரசியாலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் உத்தரவாத விலைக்கு அரசியை இன்று கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களுக்கு வழங்கினர் இதனை பெற்றுக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே அமைச்சர் பந்துல குணவர்தன வெலிசர சத்தோச களஞ்சிய சாலைக்கு வருகை தந்திருந்தார் இலங்கை சத்தோச தலைவர் ரியல் அட்மிரல் ஆனந்த பீரிஸ் உணவு ஆணையாளர் திருமதி ஜெயகிருஷ்ணமூர்த்தி மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அளவில் அரசியாலை உரிமையாளர்களின் சங்க பிரதிநிதிகளும் இதன்போது இணைந்திருந்தனர் தொலைநோக்கு கல்வி வசதிகள் இல்லாத தமிழ் மாணவர்களுக்கும் பாரபட்சமின்றி இணையவழி கற்றல் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் நாற்பத்தாறு மத்திய நிலையங்களில் மகிந்தூதிய தொலைநோக்கு ஊடாக்க கற்றல் செயற்பாடுகள் முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது வடமாகாண கல்வி திணைக்களம் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்களின் ஒருங்கிணைப்பில் எதிர்வரும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி முதல் தொலைக்கல்வி வசதிகளை ஏற்படுத்தும் செய்த திட்டத்தை முன்னெடுக்கும் வகையிலான உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ் மாவட்ட அரசு அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் கூட்டம் இடம்பெற்றது இணைய மத்திய நிலையங்களை நிறுவுவது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது இதுக்காக முதல் கட்டமாக அந்த மாணவர்களுக்கு அதிக தூரம் நடக்க தேவையில்லாத ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த பாடசாலைகளாக தெரிவு செய்து அல்லது பாடசாலைகள் இல்லாட்டி கிராமங்களில் உள்ள அந்த பொதுவான கட்டடங்கள் தெரிவு செய்து அதன் ஊடாக அந்த பிரதேசங்களில் அதுக்கு தேவையான இயந்திரங்கள் அதாவது லேப்டாப்ஸா இல்ல டேபுகளா கொடுத்து டேட்டா நெட்ஒர்க்களையும் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது எதிர்காலத்தில் இன்னமும் அந்த

எல்டிடிஇ பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து எமது நாடு மீது பல்வேறு யுத்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மேற்குலக நாடுகளிலும் பெரும்பாலான எல்டிடிஇ ஆதரவாளர்கள் இதற்கென பாரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களது போலி பிரச்சாரங்களை தோற்கடித்து இலங்கையின் உண்மையான நிலையை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்து செல்ல புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவை வழங்கப்போவதாக நிமலன் மற்றது வந்து காணாமல் இந்த மூன்று பிரச்சனையும் இன்றைக்கு இல்லையென்றால் என்றால் ஏசிய கூட்டமைப்பு எப்படி இருக்கும் மக்களுக்கு விளங்கும் மக்கள் அபிவிருத்தி அந்த அபிவிருத்தி மூலம் அந்த மக்களா வந்து எங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை தருற மாதிரி இருக்கும் ஒரு வந்து அரசியலில் வந்து மக்களை பக பகடையாக வச்சுருக்கக்கூடாது ஜனாதிபதியின் சுபீட்சத்தை நோக்கு கொள்கை திட்டத்தின் கீழ் நாட்டின் பல பகுதிகளிலும் சேதன பசலையை பயன்படுத்தி பயிற்சியை முன்னெடுக்க விவசாயிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மட்டக்களப்பு மண்முனை பற்றி பிரதேச செயலக பிரிவின் கிரான் குளம் பகுதி விவசாயிகள் சேதன பசலைகளை தயாரித்து மேட்டு நில பயிற்றுகையில் ஈடுபட்டுள்ளனர் ஜனாதிபதியின் சேதன பசலை திட்டத்தை வரவேற்பதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர் சேதன நான் செய்கிறேன் வேறொரு அரசாங்கம் எடுத்த முடிவு நல்லது என்று நான் நினைக்கிறேன் எங்களுக்கு பெற்று தந்தால் எங்களுக்கு பெரிய உதவியே இருக்கும் வீட்டுக்கும் நாட்டிற்கும் நஞ்சொற்று உணவை வழங்க கொட்டக்கலை ஏதென்சைட் விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர் இவர்கள் தமது விவசாயத்திற்கு தேவையான உரத்தையும் மருந்து வகைகளையும் இயற்கை மூலம் பெற்று பயன்படுத்தி வருகின்றனர் அத்துடன் சேதன பசலியினை தயாரித்து நல்ல வருமானத்தையும் பெற்று வருவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர் விவசாயத்தால் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இந்த உயர் உரத்தை நாங்கள் தயார் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அரசாங்கத்தில் இதுக்கு ஒரு டெனல் மாதிரி எங்களுக்கு செய்து கொடுத்து இதுக்கான செலவினங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணாங்கன்னு சொன்னால் மாதத்துக்கு எங்களுக்கு நூறு டொன்னாலும் கொடுக்க முடியும் அதுக்கான இந்த மூலப்பொருள் எல்லாமே இங்கே தான் இருக்கு இந்த உரத்துல தான் நாங்கள் கண்டுகளை வச்சு சமாளித்து எங்கள் குட்டியெல்லாம் பெற்று இதுகளை தான் சாப்பிடுது அதுங்களுக்கு எந்த விதமான ஒரு நோய்க்கு ஒன்றுமே இல்லை அந்த இயற்கை உரத்தை நாங்கள் பாவிச்சு இனிமேலும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் மறக்க காய்கறிகளையும் நாங்க உற்பத்தி செஞ்சு இனி வரப்போற சமுதாயமும் நாங்களும் இன்னும் இருக்கிற காலத்துக்கு நல்ல ஆரோக்கியமான முறையில் இருக்கணும் வாழிச்சேனி பிரதேச செயலாளர் பிரிவில் மீராவோடை கிராமத்தில் வீட்டு தோட்ட பயிற்சிகையில் ஈடுபட்டு வரும் தம்பதியினர் இயற்கை உரத்தை பயன்படுத்தி கடந்த பத்து வருடங்களாக வீட்டு தோட்ட செய்கையில் ஈடுபடுவதுடன் இதன் மூலம் அதிக லாபத்தை பெறுவதாகவும் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி ரஞ்சித்து மரக்கறி செய்ய தான் செய்கிறோம் பத்து வருஷம் நாங்க இதுல ஈடுபட தோங்கி உடல் ஆரோக்கியம் மற்றது இந்த நஞ்சித்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பொருட்டு அரசாங்கத்தினால் அமுல்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடை காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்த மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன அக்கரை பெற்றும் மத்திய பலநோக்கு கூட்டுறவு சங்க பணிப்பாளர் சபை தலைவர் எம் பி ஏ ஹமீத் தலைமையில் ஆயிரத்து ஐநூறு ரூபா பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் சுமார் நானூறு பேருக்கு வழங்கப்பட்டன கல்முனை பிராந்திய கூட்டுறவு உதவி ஆணையாளர் கலாதேவி உதயராஜா உள்ளிட்ட பலரும் இதன்போது இணைந்திருந்தனா் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் வாழ்வாதாரத்தை இழந்த கிரான் கோரக்கல்லிமடு சந்திவெளி முருகொட்டாஞ்சேனை ஆகிய கிராமங்களில் வசிக்கும் வறிய குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் கிரான் பிரதேச செயலாளர் எச் ராஜ்பாபு தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டன கண்டி மாவட்ட செயலாளர் சந்தன தென்னக்கோன் தலைமையில் கட்டகஸ்தோட்ட இனிகளில் உள்ள அறுநூறு குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன கண்டி முஸ்லிம் வர்த்தக சங்கமும் ஜமியத்துல் உலமா சபையும் கண்டி பள்ளிவாசல்கள் சம்மேளனமும் இணைந்து இதனை வழங்கியுள்ளன கோரளிப்பற்ற மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மாவடிச்சேனை கிராமத்தில் வசித்து வரும் வறிய நிலையில் உள்ள ஆயிரத்து நூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு சுமார் இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன சமூக மட்ட அமைப்புகளின் கூட்டு முயற்சியாக இவை வழங்கப்பட்டன தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் முடக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட புதிய வளத்தாப்பிட்டி கிராம மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியுடைய இரண்டாம் கட்ட உலர் உணவுப் பொதிகள் இருநூற்று தொன்னூற்றொரு குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டன சமாந்துரை பிரதேச செயலாளர் எஸ் எல் எம் ஹனிபா தலைமையில் இவை வழங்கி வைக்கப்பட்டன இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள் బణక బణక